ஸ்ரீ குருபியோ நமஹ அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத மொழியிலே நாம் சிந்திக்க இருப்பது நாம் சென்ற அமுத மொழியிலே தானத்தின் சிறப்பு பற்றி மகாபாரதத்திலிருந்து பிதாமகர் யுதிஷ்டிரருக்கு கூறிய ஒரு சில உபதேச மொழிகளை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்றும் ஒரு சில உபதேச மொழிகளை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் வித்யாஸ்நாத்தா விரஸ்நாத்த தேஷு சுத்தேஷு தந்தேஷு ஸ்வதார பரிதோஷிஷு எத்கரிஷியசி கல்யாணம் தத்தே லோகே யுதாம் யதே யுதிஷ்டிரா கற்றறிந்த அறிஞர்கள் விரதம் கடைபிடிப்பவர்கள் செல்வம் எதையுமே விரும்பாமல் வாழ்க்கையை நடத்துபவர்கள் சுயக்கட்டுப்பாடு மற்றும் துயவரம் ஆகியவற்றை ரகசியமாக வைத்துக்கொண்டு கடுமையான விரதங்களை கடைபிடிக்க தயாராக உள்ள அந்தணர்களுக்கு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் உதவி செய்யலாம் மேலும் தூய்மையான புலன்களை வென்ற மற்றும் அவர்களின் சொந்த பெண்களுடன் திருப்தியான வாழ்க்கையை வாழும் அவர்களுக்காக நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதனால் உங்களுக்கு உலகில் பல நன்மைகள் பயக்கும் என்று பீஷ்ம பிதாமகர் இதை பற்றி அடுத்த அமுத மொழியிலே விரிவாக சிந்திப்போம் நன்றி வணக்கம்